கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அடிப்படை சொற்கட்டு பாடத்துல ஏழாவது வாய்ப்பாடு பார்க்க போறோம். இது வந்து தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா. இதுல வந்து தீ தீ தா, தீம் தின தீ தீத்தனா அடிக்குச்சு அடிக்குச்சு சிண்டுக்குச்சு, திக்குத்தா தீ தீ தா அடிக்குச்சு அடிக்குச்சு சிண்டுக்குச்சு, தின தின அடிக்குச்சு சிண்டுக்குச்சு அடிக்குச்சு சிண்டுக்குச்சு. இப்படிதான் வந்து இந்த வாய்ப்பாடு இருக்கும். இது இது வந்து இரட்டை தாள வாய்ப்பாடு. இரட்டை தாள வாய்ப்பாடு இது கொஞ்சம் ஓவர்லேப் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா. இந்த மாதிரி இதை வாய்ப்பாடு சொல்லி நீங்கள் பழகணும். இப்போ ஏழப்பாடமான தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா அப்படின்றது எப்படி தாளம் போட்டு சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் இரட்டை தாள வாய்ப்பாடு தான். தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின துக்குத்தா, தின தின. இப்போ இந்த தீம் தின திக்குத்தா அப்படின்ற வாய்ப்பாடு எப்படி தொடையில தட்டி வாசிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தீம் அப்படின்றதுக்கு தீம் வந்து நீங்கள் ரெண்டு இதுவும் சேர்த்து அடிக்கும். தீம் தின தீ வந்து வலது கையும், நான் வந்து இடது கையிலும். தீம் தின திக்குத்தா தீ தீ கூ ரெண்டுமே வந்து அடிக்குச்சி பயன்படுத்தும், அதை வலது கை பயன்படுத்தும். திக்குத்தா தின 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 உங்களுக்கு தெரியும், அடி வலது கையும் இடது கையும் சேர்த்து அடிக்கணும். இப்போ இப்படி பயிற்சி பண்ணுறது பார்த்தோம். தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, தின தின. இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி நான் ஸ்லோவாக கூட இதை பண்ணி காட்டுறேன். தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா. அது எப்படி வாசிக்கிறது பார்க்க போறோம். தீம் தின தீம் தீன அடிக்குச்சு சிண்டுக்குச்சு, திக்குத்தா தீ குத்தா தின தின உங்களுக்கு தெரியும், அடிக்குச்சும் சிண்டுக்குச்சும் பண்ணுவோம். இப்போ எப்படி சந்தத்தோட வாசிக்கிறது, தீம் தின திக்குத்தா, தின தின தீம் தின திக்குத்தா, இந்த சந்தம் வரணும். இதப்ப வந்து இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிடலாம். நான் முதல் வாசிச்சேன், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. இது வேகம் வாசிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இதையும் வந்து நீங்க எவ்வளவு வேகமா வாசிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா வாசிச்சு இதையும் நீங்க பயிற்சி பண்ணிக்கோங்க.